एक्सरसाइज 16D ல क्वेश्चन நம்பர் 10 பாப்போம் 10th क्वेश्चन பாருங்க a small metallic washer is of 7 mm radius with a hole of 3.5 mm radius what is the area of the washer क्वेश्चन என்ன அப்படி சொல்லி பார்த்தா அப்படினா ஸ்மால் சின்ன சைஸ்ல என்ன இருக்குன்னு சொல்றாங்க அப்படினா வாஷர் அப்படி சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க மெட்டாலிக் னு மெட்டாலிக்ல ஸ்மால் ஷேப்ல ஒரு வாஷர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதோட ரேடியஸ் அப்படிங்கிறது 7 mm அப்படி சொல்லி சொல்றாங்க அந்த வாஷருக்குள்ள என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு ஹோல் இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஹோலோட ரேடியஸ் அப்படிங்கிறது 3.5 mm அப்படி சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அந்த வாஷரோட ஏரியா என்ன வரும் அப்படி சொல்லி கேக்குறாங்க இதாவது क्वेश्चन இந்த क्वेश्चन நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ரஃபா ஒரு டயகிராம் வந்துட்டீங்க இப்போ இந்த டயகிராம்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் இருக்குது பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது வாஷர் அப்படி சொல்லி இருக்கோம் சின்ன சர்க்கிள் அப்படிங்கிறது ஹோல் அப்படி சொல்லி இருக்கோம் பெரிய சர்க்கிள் அப்படிங்கிறது வாஷர் சின்ன சர்க்கிள் அப்படிங்கிறது ஹோல் இப்போ இதுல ரேடியஸ் சொல்லி இருக்காங்க ரேடியஸ் அப்படினா நம்ம சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும் வரையறோம் இப்போ இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற இந்த லெந்த் அப்படிங்கிறது 7 mm சின்ன ஹோல் னு சொல்றோம்ல ஹோலோட ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் அப்படிங்கிறது 3.5 mm அப்படி சொல்லி இருக்கோம் எடுத்துட்டு நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா அந்த வாஷரோட ஏரியா கண்டுபிடிக்கணும் வாஷரோட ஏரியா அப்படினா இது ஹோல் ஹோல் அப்படிங்கிறது விட்டுருங்க ஹோல் விட்டுட்டு ஏரியா அப்படிங்கிறது இங்க மட்டும் தான் இருக்கும் இல்லையா அப்ப இந்த இடம்லாம் ஏரியாவா இருக்கும் இங்க ஃபுல்லாவே இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படினா ஏரியாவா இருக்கும் இந்த ஏரியா தான் என்ன அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும் ஹோல் அப்படிங்கிறது நடுவுல ஒரு ஹோல் இருக்கு அந்த ஹோலை விட்டுறலாம் விட்டுட்டு மீதி இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும் அத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிய சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம் அதுக்கு அப்புறம் சின்ன சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிரலாம் கண்டுபிடிச்சிட்டு பெரிய சர்க்கிளோட ஏரியா எடுத்து சின்ன சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா மீதி இருக்கிற இந்த ஏரியா என்ன அப்படிங்கறத நாம சரிங்களா இந்த மாதிரி நாம பண்ணலாம் இதுக்கு இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படினா ஒரு சர்க்கிள் இருக்கு அந்த சர்க்கிள்க்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கு அப்படி சொல்லி சொன்னோம் அப்படினா அதோட பேரு கான்செண்ட்ரிக் சர்க்கிள் அப்படி சொல்லி சொன்னோம் அந்த மாதிரி சர்க்கிள் இருந்துச்சு அப்படினா அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சொல்லிருக்காங்க என்ன ஃபார்முலா வந்து சொல்லி பார்த்தோம் அப்படினா பை இன்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படி சொல்லி இதல கேபிடல் ஆர் அப்படினா என்ன அப்படினா இதுல இருக்கிற பெரிய சர்க்கிளோட ரேடியஸ கேபிடல் ஆர் அப்படினு எடுத்துக்கோம் சின்ன சர்க்கிளோட ரேடியஸ ஸ்மால் ஆர் அப்படினு சொல்லிருக்கோம் ஸ்மால் ஆர் எடுத்துட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நாம இங்க கொண்டு வரலாம் அதேதான் இங்க நாம எடுத்துக்கணும் சொல்யூஷன்ல गिवन கேபிடல் ஆர் அப்படிங்கறது நாம என்ன எடுத்துக்க போறோம் அப்படினா ரேடியஸ் ரேடியஸ் இல்லையா ரேடியஸ் capital R equal to 7 mm and radius small r equal to 3.5 mm capital R small r அப்படி ரெண்டு பேர் எடுத்துக்கோ அப்ப இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் தி வாஷர் இந்த ஃபார்முலா சொல்லிருக்கோம் என்ன ஃபார்முலா அப்படினா பை இன்டு கேபிடல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இத ஃபார்முலா சொல்லிருக்கோம் கேபிடல் ஆர் என்ன தெரியும் ஸ்மால் ஆர் னால என்ன தெரியும் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணா ஈக்குவல் டு பை குல 22/7 மீனா அந்த வேல்யூ சேர்க்கணும் கேபிடல் ஆர் 7 mm சோ ஆர் ஸ்கொயர் இருக்குல 7 ஸ்கொயர் மைனஸ் small r squared இருக்கு small r 3.5 r squared னால whole squared இருக்கு 3.5 whole squared வந்துச்சுனா equal to 22/7 7 squared 7 squared அப்படினா 7 2 times 7 into 7 7 7 sir 49 minus 3.5 into 3.5 3.5 3.5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 12.25 அப்படிங்கிறோம் நீங்க மல்டிப்ளை கூட பண்ணி பாருங்க 12.25 இப்ப நெக்ஸ்ட் 49 வந்து 12.25 அப்படிங்கிற
minus பண்ணுவோம் minus பண்ணா என்ன கிடைக்குது அப்படினு பார்த்தா 49.00 இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து டூ நம்பர்ஸ் இருக்குனால 00 னு எடுத்துட்டோம் 12.25 0 அப்படினா 10 எடுத்துனா 10 ல 5 minus பண்ணினா 5 9 இருக்கும் 9 ல 2 minus பண்ணினா 7.8 ல 2 minus பண்ணீங்க அப்படினா 6 4 ல 1 minus பண்ணீங்க 3 so 36.75 நம்ம சொல்லி எடுத்துட்டு 22/7 into 36.75 the 36.75 அப்படிங்கற இந்த நம்பரை 22 கூட மல்டிப்ளை பண்ணீங்க மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறது பார்க்கலாம் 36.75 into 22 மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் 2 டேபிள் மல்டிப்ளை பண்ணா 2 5 are 10 0 பேலன்ஸ் 1 2 7s are 14 14 plus 1 15 balance 1 2 6 are 12 12 plus 1 13 balance 1 2 3s are 6 6 plus 1 7 next 2 table la multiply panrom so idhe number la irukku adhe number edhila 0 5 3 7 add panninga 0 5 3 plus 5 8 7 plus 3 10 0 balance 1 1 plus 7 8 இப்ப இங்க decimal point இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கு டெசிமல் பாயிண்ட் அப்புறமா சோ லாஸ்ட் ரெண்டு நம்பர் என்ன ஆன்சர் வருது அப்படினா 808.5 சோ 808.5 டிவைடட் பை 7 அப்படிங்க இருக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த 808.5 அப்படிங்கற நம்பரை 7 ஆல் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வருது So, நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படினா 115.5 அப்படி சொல்லி கிடைக்குது 115.5 வெயிட் கொண்டு 115.5 அப்படி சொல்லி கிடைக்குது 5 ல என்ன சொல்லிருக்கலாமே மில்லிமீட்டர் அப்படி சொல்லி சொல்லிருக்கோம் சோ மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படி சொல்லிருக்கோம் the washer னு சொல்றோம்ல அது ஏரியா அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படினா 115.5 மில்லிமீட்டர் சொல்லிருக்கு ஃபைனல் ஆன்சர் தட்ஃபோர் ஏரியா ஆஃப் ஏ ஆஃப் தி வாஷர் ஈக்குவல் டு 115.5 millimeters squared. So, that's it.